தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம வீடியோல கருட பஞ்சமி அன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி வழிபாடு செய்யலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆடி அமாவாசைக்கு அப்புறமா வளர்பிறை பஞ்சமி திதி அன்னைக்கு கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விரதம் தான் கருட பஞ்சமி விரதம். ஸோ இந்த தினம் அன்னைக்கு நம்ம கருடனை நினைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எதிரிகள் தொல்லைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். போட்டி பொறாமைகள் ஏவல் செய்வினை இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதிலிருந்து நம்ம விடுபடலாம். ராகு கேது தோஷத்திலிருந்து விடுபடலாம். சில தோஷங்களால் திருமண தடை குழந்தை பாக்கியம் இதிலெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். அது மட்டும் இல்ல முக்கியமா நாக தோஷத்திலிருந்து விடுபடலாம். சோ பெருமானுக்கு வாகனமாகிய கருடனை இந்த தினம் அன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அனைத்து விதமான தோஷங்கள்ல இருந்தும் நம்ம நிவர்த்தி பெறுவோம். சோ இந்த வருஷம் நம்ம கருட பஞ்சமி வந்து கோவிலுக்கு போய் கண்டிப்பா வந்து வருஷம் வருஷம் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வோம். சோ இந்த டைம் லாக்டவுன்ங்கிறதால நம்ம கோவிலுக்கு போக முடியாதுங்கிறதால வீட்லயே நம்ம எப்படி வழிபாடு செய்யலாங்கிறத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த வருஷம் கருட பஞ்சமி வர 25th அன்னைக்கு வருது, சாட்டர்டே அன்னைக்கு வருது. அதுக்கு முந்தின நாளே வந்து நம்ம வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு 25th அன்னைக்கு இயர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த டைம்லேயே வந்து எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிட்டு வீட்டில் இருக்க சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் வந்து பூ வச்சுருங்க. ப்ளஸ் முக்கியமாக பெருமாள் ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா பூ வச்சு நல்லா சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு முன்னாடி ஒரு வாழையில வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு பழ வகை கொஞ்சமாக பூ வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசியை வந்து நல்லா மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் பச்சரிசி வச்சுக்கோங்க. அப்புறமா வெத்தலை பாக்கு, அது கூடவே வந்து நீங்க நைவேத்தியம் படைக்கிறதுக்காக அன்னைக்கு லெமன் ரைஸ் செஞ்சு வைங்க. லெமன் ரைஸ் செஞ்சு வச்சுட்டு நெய் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. சோ நெய் தீபம்லாம் ஏத்திட்டு நீங்க அன்னைக்கு கருடனுக்குரிய ஸ்லோகம் சொல்லணும். சோ இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லும் போது நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். சோ கருடனுக்குரிய இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். தத்ருஷாய வித்மஹே ஸ்வர்ணபஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் 108 தடவை வந்து சொல்லணும். கருடனை வந்து நீங்கள் மனதார நினச்சிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையை வந்து தீரணும், நீங்கள் திருமண தடை நீங்கணும், இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், எதிரிகள் தொல்லையிலிருந்து நம்ம விடுபடணும், ப்ளஸ் வந்து நமக்கு மன அழுத்தம் போய் நமக்கு மன தைரியம் அதிகரிக்கணும், எதுனாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நமக்கு தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னா என்ன நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம நினச்சிட்டு 108 தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி கருடனை நோக்கி வழிபாடு செஞ்சு கண்டிப்பா வந்து நீங்க நினைத்த காரியம் வெற்றி பெறும். சப்போஸ் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க வந்து ஓம் மகாவிஷ்ணுவே போற்றி, ஓம் கருடாய போற்றி, ஓம் ஆதிசேஷாய போற்றி இந்த மந்திரத்தை வந்து நீங்க 108 தடவை சொன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். ஸோ இந்த டைம் மறக்காம வந்து நீங்க இதே முறைகளில் வந்து கருட பஞ்சமியை வந்து வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.